நமக்கு தெரியாதவரை தவறான ஒரு விஷயம் நமக்கு சரியாக இருக்கும். தெரிந்த ஒருவர் வந்து அதை சுட்டி காட்டும் வரை தவறான ஒரு விஷயம் நமக்கு சரியாகத்தான் இருக்கும். அதனால் சரியான விஷயங்களை இயல்பாக்குவோம், இயல்பாக்கியதை செயல்படுத்துவோம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் இன்னொரு வாழ்வும் வளம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைக்கும் நம்முடைய நிகழ்ச்சியின் நாயகனாக அபரோஸ் நிறுவனர், மணியியல் ஜோதிட கலை இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனை செம்மன் டாக்டர் கோ பரமசிவம். வணக்கங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் போல் முகமன் கூறுங்கள். உலகம் முழுமைக்கும் வியாபித்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் எல்லாருக்கும் இந்த வேளையிலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிலிலே ஈடுபட்டாலும் நீங்கள் உங்களுடைய திறனை வளர்த்து கொண்டு அதற்கு ஏற்ப இந்த தொழிலிலே முனைப்பு காட்டி வருகிறீர்கள். இப்போ உங்களிடம் இரட்டை பட்டங்கள் இருக்கிறது, இரட்டை முனைவர் பட்டம் இருக்கிறது. இப்போ அந்த தொழிலிலே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவமும் உயர்கல்வியும் இணைந்து இந்த வணிகத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு பேருதவியாக இருக்கிறது. அதை பற்றி முதலில் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வணிகத்துறையில், இந்த வாழ்வியல் துறையில், இந்த பேச்சியல் துறையில் சிறப்பாக செயலாற்றுவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் பள்ளிக்கூடம். அதனால் வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகளை தவறாமல் தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்கள். அதுவே வெற்றியின் திறவுகோல் அப்படின்னா அது மிகையாகாத ஒரு விஷயம். தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க நீங்கள் யாருன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முதல்ல நான் கேள்விப்பட்டது அப்போல்லாம் வந்து இது இந்த ஞானமே தெரியாது. நான் படித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மலேசியாவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து வந்தவர் அப்படின்னு சொன்னது டத்து கே பத்மநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் பார்க்குறதுக்கே அப்படியே நான் போனேன். ஏன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதில் ஒரு பத்தர் நம்மளால் படிச்சுட்டு வந்திருக்காருன்னா அவரை பார்க்கணுக்கு எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு. அதன் பிறகு தான் எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தராவது அங்கே போனேன், என்னோடய மகளை அங்கே அனுப்பி வச்சேன் நான். அந்த மாதிரி இது எல்லாரையும் பார்க்குறோம். டாக்டர் சாமியில் பார்க்குறோம், மறைந்த நம்பருடைய டாக்டர் சி சுப்பிரமணியத்தை பார்க்குறோம், மைக்காவில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம், துன் வீதி சம்பந்தனை பார்க்குறோம். எல்லாருக்கும் வந்து எங்கே அடித்தளம்னு பார்த்திங்கன்னா தமிழ். அந்த தமிழ் தான் அந்த ஆளுமை. இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், இப்போ டாக்டர் சரவணன்லாம் பார்த்திங்கன்னா அந்த மொழி வல்லமை, அந்த மொழி ஆற்றல், அந்த மொழியை வந்து கையாளக்கூடிய ஒரு திறமை, அந்த பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு காந்தம், ஒரு கவர்ச்சி, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுங்களா? காரணம் தமிழ் தான். அதனால் என்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு தமிழ் பள்ளிக்கூடம்தான் ஒரு அடித்தளமாக இருந்தது, அதை நான் மறுக்கலை. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கேட்டிங்கன்னா மக்களுடைய ஆதரவு, வாடிக்கையாளர்கள் நமக்கு கொடுத்த மிகச்சிறந்த ஆதரவு, நமக்கு கொடுத்த ஒரு உத்வேகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வைத்து தான் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் படித்தோம். அதற்கப்புறம் நீங்கள் வந்தீங்க தொழிலில் வந்து மென்மேலும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய. ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா நம்மளுடைய வழிபாடுகளும் சரி, நம்மளுடைய இந்த வரலாறுகளும் சரி, மிகப்பெரிய கடல் போன்றது. எந்த விஷயத்தை நீங்கள் தேடி எடுத்தாலும் அதுக்கு அறிவியல் அடிப்படையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அம்மை நோய் கண்டா வேப்பிலையை உபயோகப்படுத்தணும். நம்ம தாத்தா பாட்டிலாம் பண்ணுவேன், நம்ம கொஞ்சம் ஒரு பக்கம் வந்தோடனே ஒரு 16 வயசுலாம் நான் நினச்சேன் அறிவியல் எங்கேயோ வளர்ந்து போண்டிக்க போகிறதுக்கு இன்னமும் நம்ம ஆளுங்க வந்து வேப்பலையும் வாழை இலையிலையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இப்போ தான் வந்து அறிவியல் கண்டுபிடிச்சி சொல்லுது, வேப்ப மரத்தில் தேசிய மொழியில் பொக்கோசு மாம்பூ அந்த இலையில் வந்து 100% வந்து பிராணவாயு இருக்கிறது, உடம்பில் ஏற்படக்கூடிய குப்புளங்களை சரியினிகர் பண்ணுறதுக்கு அதை விட மிக சிறந்த மருத்துவம் கிடையாதுன்றாங்க. அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் எவ்வளோ கெட்டிக்காரர்களா. இப்படி எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து ரொம்ப முன்னோடியாக இருந்திருக்கிறோம். உலகத்துக்கு நாகரிகத்தையும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தவர்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகளை கற்றுக் கொடுத்தவர்கள் நாமாகத்தான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ ஒரு தொழிலை பண்ணுறோன்னா அந்த தொழிலில் வந்து நிலைத்து நிற்பதற்கு நிறைய அணுகுமுறை தேவையாக இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோங்க, இந்த தட்டில் இருக்கிறது, இந்த பெட்டிகளில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தினம். இந்த கனக புஷ்பராகம் யார், எந்த கிரகத்தினுடைய ரத்தினம்னு பார்த்தீங்கன்னா குரு என்று சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதி கிரகம். பிரகஸ்பதின்றவர் அவர் தான் குரு பகவான். மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அவர் தான் அதிபதி. அவர் இந்த ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் இருந்தாலும் அவர் நல்லதை செய்வார். அதனால் அவருக்கு பேர் முழிச்சுவர்.
முழு சுவர் எங்கே இருந்தாலும் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு நல்லதை பண்ணுவார். அதனால் குரு பார்த்தால் கல்யாணம், குரு பார்த்தால் குழந்தை பாக்கியம், குரு பார்த்தால் நல்ல வேலை உத்தியோகம், குரு பார்த்தால் நல்ல கல்வி அறிவு, குரு நல்ல இடத்துல அமர்ந்தால் அவன் வந்து விவேகியாக இருப்பான், சிறந்த செல்வந்தனாக இருப்பான், சிறந்த மதியூகம் நிறைந்த ஒரு அமைச்சராக இருப்பான், ஒரு சிறந்த அறிவாளியாக இருப்பான், ஒரு சிறந்த அரசனாக இருப்பான் அப்படின்னா அந்த குருவை வச்சு தான் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நம்ம. இப்போது இந்த ரத்தினத்திற்கும் இந்த ரத்தினத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த ரத்தினத்தினுடைய விலை ஒரு கேரட்டு 1200 ரிங்கிட்டுக்கு மேலே, இந்த ரத்தினத்தினுடைய விலை ஒரு கேரட்டு 65 ரிங்கிட் தான். இது ரெண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். இது வந்து தோப்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையை சேர்ந்த கல், புஷ்பராகம். இது கனக புஷ்பராகம், இது புஷ்பராகம். இந்த புஷ்பராகத்தில் சிட்ரின் தோப்பாஸ் இருக்கிறது, பிராண்டி தோப்பாஸ் இருக்கிறது, எல்லோ தோப்பாஸ் இருக்கிறது, ஆரஞ்சு தோப்பாஸ் இருக்குது, இப்படி பல்வகையான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் சாதாரண நிலையில் போய் பார்க்குறவங்க ரெண்டும் ஒரே மாதிரியாக தானே இருக்குது, ஏன் வேலை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஏமாற்று வேலை இருக்குமா அப்படிலாம் கிடையாது. இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும். இதை படிக்கிறதுக்கே வந்து எனக்கு ஒரு 10 வருஷம் பிடிச்சிது. அதனால் இந்த பட்டறிவு தொழிலில் இருக்கக்கூடிய இந்த அனுபவங்கள்னா ரொம்ப ஒரு உதவியாக இருந்தது. அந்த வகையில் தான் அபூர்வாஸ் நிறுவனம் வளர்வதற்கு நிறைய முதலீடுகள், நேரத்தை முதலீடாக நான் பண்ணினேன். பணத்தை விட நேரத்தை அதிகமாக படிக்கிறது. அப்புறம் அந்த படிக்கிற விஷயம் இருக்குது தெரியுங்களா, அதை படித்து வாழ்க்கையில் வந்து படிக்கிறதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறது நான். அது படித்தாதான் எனக்கு வந்து என்னமோ தூக்க மாத்திரை சாப்பிடணும், படித்தாதான் அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரமாவது நடனம் படிக்கணும், படித்தாதான் வந்து ஏதாவது நமக்கு வந்து கொஞ்சம் இன்னைக்கு நாள் சிறப்பாக இருக்குது, ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும், படிப்பேன், செயல்படுத்தணும். செயல்படுத்தினா எனக்கு செயல்படுத்துறதுக்கு இடம் இல்லை, நீங்கள் தான் கிடச்சிருக்கிறீங்க. அதனால் நான் படிக்கிறதெல்லாம் எதெல்லாம் நன்மையாக இருக்கிறதோ அதெல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி வந்துட்டீங்க. அதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது அது அதனோட பலனை அனுபவிக்க வேண்டும். ஆமாம், நீங்கள் தெரிந்து கொண்டது உங்களுடைய அன்பான நேயர்களுடன் வாடிக்கையாளர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை, அப்புறம் தை அமாவாசை, மகாலய பட்ச அமாவாசை, நம்ம வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இதை பற்றி நம்ம சொன்னோம். சொன்ன பொழுது சில பேர் சொன்னாங்க, இல்லைங்க இந்த அமாவாசை தர்ப்பணம்லாம் சும்மா இறந்து 1 வருஷம் 2 வருஷம் செஞ்சுட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து தெரியாதனமாக ஊருக்கு போன பொழுது அங்கே உள்ள நிறைய குருமார்கிட்டலாம் கேட்டேன், பரணசாலையில் இருக்கிறவங்க, ஆதீனத்தில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கேட்டேன். அவங்களாம் சொன்னாங்க, இது என்ன இவ்வளோ ஒரு சிந்தனை இல்லாமல் நீ பேசுகிற, மந்தமாக பேசுகிற, இவ்வளோ மந்தமாக பேசுகிற. தர்ப்பணம் அப்படின்றது நம்ம இந்த உலகத்துக்கு யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடமை, கடமை, அந்த கடமை. அதுலேருந்து எப்படி நீ வந்து இப்போ உனக்கு வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு 1 மாதம் போல அவனைய பட்டினி போட்டலாமா அப்படின்னு கேட்டாங்க. என்னைய கேட்டாங்க, அப்புறம் அவங்கெல்லாம் விளக்கி என்னை கூட்டி போய் உட்கார வச்சு சொல்கிறாங்க பாருங்க, அவங்க அவ்வளோ நேரம் செலவு பண்ணாங்க. தர்ப்பணன்றது என்னன்னா அந்த சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அமாவாசை ஏற்படுகிறது. பிதர்களுக்கெல்லாம் வந்து மேல் உலகத்தில் எந்த ரூபத்தில் வேணாலும் அவங்க இருக்கலாம், ஊர்வன பரப்பன நீரில் வாழ்வன நிலத்தில் வாழன நீரிலே நிலத்தில் வாழக்கூடிய எந்த பிராணியாக வேணால் இருக்கலாம், அவங்கெல்லாம் அந்த ஆன்மாக்கள்லாம் இந்த பூமிக்கு வரும், ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த பூமிக்கு வரும், நீ கொடுக்குற தர்ப்பணத்தை அதை பெற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவோம், உன்னுடைய பிதர்கள் வந்து நல்ல தன்மையில் உள்ளவங்களான்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நீ ஒன்றுமே கொடுக்கலன்னா சில சமயத்தில் அந்த பிதர்கள் உன்னை திட்டிட்டு கூட போகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு இப்படியே பட்டுச்சு. நான் வந்து உடனே அப்போ வானொலி ஆறாங்க டாக்டர் வி கோபாலன் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் பற்றி பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நல்ல விஷயம் தானே, தெரியாத விஷயத்த சொல்கிறீங்க தானே, நீங்கள் பேசுங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. அமாவாசை தர்ப்பணத்தை பற்றி பேசணும். இப்போது நான் வந்து சிவன் கோயிலில் இந்த கடற்கரையெல்லாம் போய் பார்க்குறேன், என் கண்ணில் நீர் வருகிறது. அவ்வளோ மக்கள் இவ்வளோ பேர் வந்து அதில் வந்து தெளிவடைந்திருக்கிறார்கள். இதில் வந்து நம்ம வந்து பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே என்ன இருந்துச்சோ சொன்னீங்க, அதை படித்ததை நான் உங்களோடு படித்ததில் எனக்கு பிடித்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அவ்வளவுதான் விஷயமே. அங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்களாம் புரிந்து கொண்டீர்கள். நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தா, அது உண்மை இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நீங்கள் அதை செய்வீங்களா? அதான் என்னோட கேள்வி.
உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது, அது போய் செய்யறதுனால உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, உங்களால் அதை பற்றி நினைத்து பார்க்க முடிகிறது, உயிர் வாக இருக்கிறது, குழந்தைகள்லாம் அதை சந்தோஷப்படுகிறாருன்னு நீங்கள் போய் செஞ்சீங்க. அதே மாதிரி தான் இந்த குலதெய்வ பூஜை. இந்த குலதெய்வம் அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள், மறித்து போன முன்னோர்கள் தெய்வங்களாக மாறி நம்மை ஆசீர்வதிக்கிறது. அந்த காலத்துலலாம் குலதெய்வ பூஜை இருந்துச்சு. இப்போ அந்த குலதெய்வ பூஜையை வந்து இடைப்பட்ட காலகட்டத்தில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம சொன்னோம், இப்போ எல்லோரும் செய்துகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய துறையில் அப்படியே மலேசியாவில் சில முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவங்க கூட கூப்பிட்டு எனக்கு இந்த குலதெய்வ பூஜையை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க அன்றைக்கி, எனக்கு கேட்டேன், நீங்களும் ஆர்வம் பேசிட்டீங்க, அதை வந்து கரெக்டாக செய்யணும், எனக்கு செய்யணும், எனக்கு கரெக்டாக அதை பேசி ஒரு ஒரு ஆடியோ எனக்கு அனுப்பி விட்டுருங்க, நான் செஞ்சிட்றேன் அப்படின்னாரு. செய்தாருங்க. அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குக்கும் வசதிகளுக்கும் என்ன விஷயம் வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் ஒன்று கிடையாது. அதெல்லாம் என்னையால் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஃப்ளைட்லேயே ஆள் கொண்டு வந்து செய்ய முடியும், அது முக்கியம் கிடையாது. நீங்கள் சொன்ன நீ சொன்ன விஷயம்தான் எளிமையாக சிறப்பாக இருந்துச்சு, எனக்கு அதை மட்டும் பண்ணு, நான் செஞ்சு கொடுத்தேன். அவங்க செஞ்சாங்க. நான் என்னையே ஒரு உதாரணமாக நீங்கள் வந்து இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு. நான் வந்து நேரம் ஒதுக்கி நான் போயிட்டு வந்தேன், சிறப்பாக இருந்துச்சு. அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைங்களும் இந்த பாருங்க, ஆஸ்திரேலியாவில் ஆப்பிரிக்காவில் உள்ள பிள்ளைங்களாம் வர சொல்லியிருந்தாருங்க குலதெய்வ பூஜை பண்ணுறதுக்கு. நினச்சி பார்க்குறேன். அப்போ நான் நினச்சி பார்க்குறேன், ஓ குலதெய்வ பூஜை ஆப்பிரிக்கா அமெரிக்கா வரைக்கும் போய் சேர்ந்து எல்லோரையும் கொண்டு வந்து ஒன்றா சேர்த்துருக்குது பாருங்க, குடும்பத்தை நல்லா தானுங்களா இருக்குது, சந்தோஷமாக இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தாங்க இந்த படித்து அதாவது ஒரு அஞ்சு அவர் கிடச்சா படிக்கிறதுக்கு நினைப்பேன், ஆனால் அந்த 3 மணி நேரம் படிக்கிற பொழுது நம்மளுக்கு மற்ற வேலைகள்லாம் வந்துவிடுது, நிறைய வேலைகள் பணி சுமைகள்லாம் இருக்குது, அது அப்படி தான் வாழ்க்கை போயின்னு இருக்குது. அதனால் உங்களோடு நான் இந்த 25-30 வருஷம் பயணித்து கொண்டிருக்கிறேன் இல்லையா, இவரையும் கூட, இவர் தான் இப்போ கேப்டன் பாருங்க, கப்பலை ஓட்டுறது கேப்டனு, இவரை வச்சு பயணித்து கொண்டிருக்கேன் இல்லையா, இது சிறப்பாக இருக்கிறது. அந்த மாதிரி இந்த ரத்தினங்களில் ரொம்ப உயிர்ப்பு உள்ளது, மனிதனோடு வாழ்க்கையோடு 2.5 கலந்து உறவாடி வாழக்கூடிய ஒரு ரத்தனம். 9 ரத்தனம் இருக்குது, வைரம், வைடூரிய, மாணிக்க, நீளம், முத்து, கோமேதகம், கனக புஷ்பராகம், வைடூரியம், பவளம் எல்லாம். ஆனால் இந்த 9 ரத்தனங்களையும் 1 ரத்தனம் நிறைய ராசிக்காரர்களுக்கு பொருந்தும். அது கனக புஷ்பராகம், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருந்தால் பொருந்தும், மேஷ ராசிக்காரங்களுக்கு பொருந்தும், கடகராசிக்காரங்களுக்கு பொருந்தும், மீன ராசி, தனுசு ராசி, 5 ராசிகளுக்கு இந்த ரத்தனம் பொருந்துங்க, கனக புஷ்பராகம். அதுதான் அதோடைய சிறப்பு. நீங்கள் சொன்னது வந்து இது கனக புஷ்பராகம். ஆமாம், அந்த கனக புஷ்பராகம், அந்த கனக புஷ்பராகத்துக்கு மாற்று, மாற்றுனா சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வைட்டமின்லாம் எடுத்துக்கிறோம், இப்போ எடுத்துக்கிறோம் இல்லையா, நம்மளால் ஒரு பிரதான ரத்தனத்தை வாங்க முடியலைன்னா அதுக்கு பதிலாக இதை இந்த பிரேஸ்லெட் ஆகவோ அல்லது ஒரு சின்ன ஒரு மோதிரங்களில் இது வெள்ளியில் கூட கட்டி அணியலாம் பாருங்கள். அந்த மாதிரி இந்த சிட்டின் டோப்பஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்தனங்களை மோதிரங்களாகவோ பதக்கங்களாகவோ இது அணிந்து கொள்ளலாம், ஏன்னா இது விலை குறைவு தானே. ஆனால் மிக சிறப்பு அப்படின்றது இந்த கனக புஷ்பராகம் அணியிறது. சரி, இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஓ, இது வந்து ஒரு மரங்க. இந்த ரத்தனம் பார்த்தீங்க இல்லையா, இந்த ரத்தனத்தை கொஞ்சம் வெளிர்மையான தன்மையுடைய இந்த ரத்தனங்களை, இந்த ரத்தனம்லாம் செதுக்கிறாங்களே வட்டை தீட்டக்கூடிய வேலையில் அந்த பாறைகள்லேருந்து இந்த துகள் வந்து உடைந்து விழுங்க, இந்த துகளை எடுத்து பாலிஷ் செய்து அந்த துகளுக்குள்ளே செப்பு கம்பிகளை நுழைத்து இது ஒரு மரமாக செய்கிறார்கள். சீனர்களுக்கு இதன் மேலே ஒரு அபாரமான நம்பிக்கை. எந்த இடத்துல இருக்கிறதோ பணத்தை ஈர்ப்பு செய்யும், பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, நேர்மறை எண்ணங்களை, அதிர்வுகளை தரக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஒரு பொருள். அதனால் இது வந்து நம்மளுடைய வரவேற்பு அறையில் வைக்கலாம், வழிபாட்டு அறையில் வைக்கலாம், அல்லது நம்ம வந்து ஓய்வாக இருக்கக்கூடிய அறையில் அல்லது படுக்கை அறையில் வைக்கலாம். இது தரிசனம் பண்ணுறதும் இது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதிர்வு, அது மிக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறது. இது இந்த ரத்தினத்திலேருந்து தயாரிக்கப்பட்டது. இந்த ரத்தினத்தை பாறைகள்லேருந்து எடுக்கக்கூடிய வேலையில் சில பகுதிகள் வந்து இந்த மாதிரி வெட்டை தீட்டக்கூடிய அளவுக்கு இருக்காது, அதை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் வளவளப்பாக தீட்டி அது துளையிட்டு செப்பு கம்பிகள், செப்புக்கும் பிரபஞ்சத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. செப்பு தகடில் தான் நம்ம வந்து எந்திரங்கள்லாம் வரைவோம், செப்பு கம்பியில் தான் வந்து மின்சாரத்தை கடத்துவதற்கு நம்ம ஒயர்கள் தயாரிப்போம். அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கதிர் அலைகளை, ஆன்மீக சக்திகளை,
அந்த கதிரலைகளை ஈர்ப்பு செய்யக்கூடிய சக்தி இந்த செப்பு கம்பிக்கு இருக்குது. ரத்தனத்தின் மூலமாக ஈர்ப்பு செய்கிறத இந்த கம்பியின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா அந்த கம்பியை ஈர்ப்பு செய்து ரத்தனத்தில் கொடுத்து ரத்தனத்திலேருந்து விரிவாக்கம் செய்து அந்த சுற்றுச்சூழலையே சிறப்பாக வைத்திருக்கு. அதுதான் இது இருக்கும் இடத்துல மங்களமும் சௌபாகியமும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது மாதிரி பெரும்பாலும் மரங்கள் வடிவிலேயே இருக்குது டாக்டர். இந்த விருட்ச சாஸ்திரம் படிக்கிறோம் இல்லையா, விருட்ச சாஸ்திரத்தில் ஒரு மரத்தை நீங்கள் நட்டாலே எத்தனையோ டன் ஆக்சிஜனை நீங்கள் உண்டாக்குறதுக்கு சமம்னு சொல்லுது. அப்படி இந்த மாதிரியான மரங்களையே அந்த மரம் வடிவில் வச்சுருக்காங்கன்னா அந்த விரிவாக்கம் சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு குச்சியில் இப்படி நட்டு இந்த மாதிரி ஒரு குச்சியில் நட்டு அது அந்த ரத்தனங்களை கோர்க்கிறதுக்கு தன்மை இருக்காது. மரமாக இருந்தால் அதில் கிளைகள்லாம் இருக்கிறது, அது அழகுபடுத்துறதுக்கு இந்த செப்பு கம்பிகளை வச்சு அதை பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கு. அதனால் மரம் வழியிலேயே அதை வைத்திருக்கிறார். இது எங்கே தயாராகிறது? இந்த கற்கள்லாம் வந்துங்க காங்கோ நாடு, ஸ்ரீலங்கா, மியான்மார் போன்ற நாடுகளில் இது பாறைகளாக வெட்டி எடுக்கப்படுகிறது. இந்தியாவில் காங்கேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்லேயும் கிடைக்கிறது. இதை வெட்டி எடுத்து இதை பட்டது கட்டுறதெல்லாம் சைனாவிலையும் ஹாங்காங்லேயும் நடக்கிறது. துளையிடுற வேலையும் அங்கே தான் நடக்கிறது. துளையீடு செய்து இந்த மாதிரி கீழே அது ஒரு ஒரு பேஸ் ஒரு ஆதாரமெல்லாம் செய்து இதை மரம் போன்ற வடிவில் செய்து இங்கே அனுப்பி வைக்கிறார். இப்போ பேசிகிட்டு வரும்போது காங்கேயம்னு ஒரு ஊர் பேர் சொன்னது, காளைகளுக்கு பிரபலமான இடம். காங்கேயம் காளைகள், ஆமாம். அந்த ஊரில் வந்து இந்த கோமேதகம், இந்த வைடூரியம், இந்த மாதிரியான ரத்தனங்கள்லாம் அதிகமாக கிடைக்கிறது. சரி, இப்போ ஏறக்குறைய இதனுடைய விலை சொல்லக்கூடாதோ? இதெல்லாம் ஒரு 100, 150 ரிங்கிட்டு, 150 ரிங்கிட்டு அந்த விலையில தான் இருக்கும். அளவு பொறுத்தவரைக்கும் சின்னதாக இருந்தால் விலை குறைவாக இருக்கும், பெருசாக இருந்தால் விலையாக இருக்கும். இது இந்த மரங்கள் வந்து பெரிய மரமாக இருந்தால் கூட 3000 ரிங்கிட்டுக்கெல்லாம் அந்த மரங்கள்லாம் இருக்குது. இருக்குது. இதனால் பெரும்பாலும் யார் விரும்பி வாங்குறாங்க? இது நம்மவர்களே நிறைய பேர் வாங்குறாங்க. இதில் வந்துங்க நம்மளாம் நினைத்து பார்க்க முடியாத சக்தி இருக்குது. அதான் அதை படித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மரத்துலேயே வந்து கிரீன் எகேட்னு ஒன்று இருக்குது. இது வந்து சிட்டின் வகை. எமித்தீஸ் அப்படின்னு, எமித்தீஸ்ன்றது குருவோடைய உரத்தை. இதே மாதிரி அது ஒரு ஊதா நிறத்தில் இருக்கும், பர்பிள் கலரில் இருக்கும் எமித்தீஸ் கற்கள். தமிழில் அதுக்கு வேறு சவுகாந்தி கற்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கல்லுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கிறிஸ்தவர்கள்லாம் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் படிச்சிருப்பீங்க. அந்த மோசஸ் வந்து அந்த ஆற்றை கடக்கக்கூடிய வேலையில் அவர் நெஞ்சு பகுதியில் என்ன அணிஞ்சிருந்தார் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அது எமித்தீஸ் பிரஸ் பிளேட் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். நம்மளுடைய சாஸ்திரங்களில், இதிகாசங்களில், புராணங்களில் எல்லாம் அந்த ரத்தனங்களை பற்றி பேசப்பட்டிருக்குங்க. சரி, இந்த ரத்தனங்கள் இது ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்தப்படுறது. எல்லாருடைய வீடுகள்லையும் உபயோகப்படுத்துகிறாங்க. கம்ப்யூட்டர் அதிகமாக பயன்படுத்துறீங்க. உங்களுடைய குழந்தைகள்லாம் இப்போல்லாம் கம்ப்யூட்டர் இல்லாமல் படிப்பே கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இந்த கோவிட்ல வந்து எல்லாம் ஆன்லைன் கிளாஸாகவே இருந்துச்சு. இந்த கம்ப்யூட்டருக்கு பக்கத்தில் இதை வைக்கிறதுனால அந்த கம்ப்யூட்டர்லேருந்து வரக்கூடிய எதிர்மறையான கதிரலைகளை அது ஈர்த்து செய்து நேர்மறையான கதிரலைகளை வெளியீடு செய்யும். இந்த கிரீன் எகேட் இருக்குது, சிட்டின் இருக்கிறது, ரோடலைட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டல் மரங்கள் நிறையா இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து எதிர்மறையான விஷயங்களை ஈர்ப்பு செய்துடும். நல்ல நேர்மறையான விஷயங்களை அந்த கதிரலை மூலமாக வெளியீடு செய்யும். நம்மளுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்களால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதுன்னா இந்த மரங்கள். அதனால் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவசியமாக கம்ப்யூட்டர் பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் நிறைய அலுவலகங்கள், சீனர்கள் இருக்கக்கூடிய அலுவலகங்களில் பாருங்கள், அவங்க கம்ப்யூட்டர் பக்கத்தில் இதை வச்சுருப்பாங்க. இதை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா கிரீன் எகேட், சிட்டின் ட்ரீ, இல்லைன்னா ப்ளூ எகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்தின மரங்களை வச்சுருப்பாங்க. இப்படி பல்வேறு தகவல்களை நான் கேள்வியை கேட்க விடாமல் எல்லாத்தையும் பொதுவாக சொல்லிவிட்டீர்கள். இந்த அற்புதமான தகவல்களை பகிர்ந்து கொண்டவர் அபுரோஷ் நிறுவனர், மணியியல் ஜோதிடக்கலை இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனை செம்மல். இந்த அளவிலே இன்றைய நம்முடைய வாழ்வும் வளமும் நிறைவு பெறுகிறது. விடைபெறுவோம். வணக்கம் டாக்டர்.